இவர் நம்ம ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ல திரும்பிடுற. ஹே கௌதம், குட் மார்னிங் சார். வாடா, ஏன் தயங்குற சார்? நீங்க ஹெட் மாஸ்டர், உங்க கூட ஜாக்கிங். டேய், ஹெட் மாஸ்டர்ல ஸ்கூலுக்குள்ள தாண்டா, வெளியெல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி தான். வா. ஃப்ரெண்டு மாதிரியா? அப்புறம் மச்சான், மேக்ஸ் டீச்சர் சார் பண்ணிட்டு போலகுது. தெரியும், அடிக்கடி ஆபீஸ் ரூம் கூடும்போது. ஆமா, அடிக்கடி சனிக்கம் ஸ்கூல் வைக்கிறிய. உன் நண்பனோட கஷ்டம் நான் புரியல உங்களுக்கு. அடிக்கடி ஸ்பெஷல் கிளாஸ்ன்ற, கம்பைன் கிளாஸ்ன்ற, ஆகணும் மாசத்துக்கு ஒரு முறை பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிடற. வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு மச்சான். படிக்கிறேஸ் என்ன கஷ்டம் தான் கேக்குற? படிக்கிறதே கஷ்டமா தான் இருக்குது. எக்ஸாம் டைம்ல பிட் அடி கொடு. அடிக்கடி அட்டெண்டன்ஸ் செக் பண்ணாத. கிளாஸ்ல போன் யூஸ் பண்ண கண்டுக்காத மச்சான். ப்ரோக்ரஸ் கார்டில் ஆல் பாஸ் போட்டு விடு. ஸ்கூலுக்கு வரதே கஷ்டமா இருக்கு மச்சி. அந்த சயின்ஸ் சார் இருக்கே ராமகிருஷ்ணன், ரொம்ப ஓவரா பண்றா. என்னடா பேசுற சார்? நீங்க தானே சார் ஹெட் மாஸ்டர்லாம் ஸ்கூலுக்குள்ள தான், வெளியே வந்தா ஃப்ரெண்டு மாதிரின்னு சொன்னீங்க. மட்டும் வரல நீ. கிளாஸ் முடிச்சு சார் என்ன குறவச்சாத்தா? நாலு செத்து போடுறேன். என் பையன் பீச்ல பிரியாணி வாங்கி தரேன் சொல்லிட்டு வெறும் சுண்டல வாங்கி கொடுத்தியா? கேட்டா எங்க அப்பா காசு குடுக்கலன்னு சொல்லிருக்கான். பொண்டாட்டி எங்க? சொந்தக்காரன் 1000 சொல்லுவான், அதனால என்னால வேலைக்கு போயிட்டு இருக்க முடியாது. அப்போ காலங்காத்தால 10 மணிக்கு ஏஞ்சுமா, பல்ல தேய்ச்சுமா, மூணு வேலையும் துண்ணுமா, யாரு நான் சொன்னாலும் எனக்கு என்ன சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். சொந்தக்காரன் முன்னாடி அசிங்கமா இருக்குது, அதனால நான் வேலைக்கு போனோம். மாம், ஆபீஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் பிரேக்ஃபாஸ்ட் வெளில சாப்பிட்டுக்கிறேன். ஆபீஸா? பை மாம். என்னப்பா ஒரு அத்தை வந்திருக்கேன் கண்டுக்காமே போற? Who is the disturbance? Oh, hi அத்தை, எப்படி இருக்கீங்க? How are you? Sorry, I have some work in my office. Okay, பை மாம். பை பை பை. இல்லப்பா, என் பொண்ணு. பொண்ணா? ஃபைன் ஒரு கேடு. என்ன திரும்பிட்டான்? வந்தேன். மா,
போன் கொடுமா, நீ டைம் ஆகுது. யாருக்கு நீ எல்லாரும் பேசுனீங்க? டேய், நம்ம ரிலேஷன்டா. ரிலேஷனா? கிஞ்சது போ. நீ சொந்தக்காரங்க கிட்ட பேச ஆரம்பிச்சனா 5 6 மணி நேரம் ஆகுமே. சும்மா இருடா. இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்க எப்படி இருக்காங்க? ஏன் புள்ளையா? அவன் ஃபாரின்ல வேலை பார்க்கறான். இது நான் ஃபாரின்ல வேலை பார்க்கறனா? மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம். மா மா மா, யார்கிட்ட புள்ளி நிக்கிற? சும்மா இருடா. இந்த மாதிரிலாம் நம்ம சொந்தக்காரங்க கிட்ட சொன்னாதான் நம்ம மேல ஒரு கௌரவம் இருக்கும். என்னடாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, வாயில கொசு போச்சு. நீ பேசு. என் பையனா? இந்த பக்கத்துல. மா மா மா, நான் வெளில போயிட்டு சொல்லு. அவன் வெளியில போயிட்டான்னு சொல்ல சொல்றான். இந்த சும்மா பேசுற. ஹலோ, சொல்லுங்க சித்தப்பா. அட என்னப்பா, உங்க அம்மா எதுவும் சொல்லலையா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியுமே, நீ ஒரு டூமாங்கோலி, உன கட்டணும் ஒரு ஊதாங்கோலி. நீ எனக்கு அத்தை வேணும்பா. நான் உனக்கு அத்தை வேணுமா? எனக்கு பொண்ணு பிறந்தா நீ கட்டிக்கிறியா? என்னதான் ஒரு ஆம்பள பேங்க் மேனேஜரா இருந்தா கூட வீட்டுக்கு வந்தா டேங்க் தயா கழுவணும். குடிக்கிறாங்களா? கஷ்டப்படுவாரு. மொத்தம் 618 பேரால சாதிக்க முடியாதத நான் ஒரு ஆள் சாதிச்சு காட்டுறேன். ஒரு ஒரு சப்ஜெக்ட்லாம் படிச்சு காட்டுறேன். அந்த ஆண்டவங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இனிமே இந்த ஸ்கூல்ல ஒருத்தர் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு கிரிவலம். பெருமாளி, எக்ஸாம் வேற வந்துச்சு, ஒண்ணுமே வேற படிக்கல, ஃபெயில் ஆன மானு போயிடும். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சம் என்னாச்சு? ஒண்ணுமே படிக்கலப்பா. திடீர்னு பப்ளிக் எக்ஸாம் பண்ற. சரி, படிக்கலன்னு புக்க திறந்த பெரிய பெரிய பேராகிராப், வீட்லயே உட்காந்து உங்களுக்கு பேர குழந்தை பெத்து தருவேன் தவிர பேராகிராப் எல்லாம் படிக்க தெரியாதுப்பா. வருஷம் ஃபுல்லா அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் ஃப்ரீயா விட்டுட்டேன். இப்ப திடீர்னு எக்ஸாம் வந்துருச்சு. 135 மார்க் எடுத்தா பாஸ் என்கிறான். அவ்வளவு மார்க்குக்கு நான் எங்க போவேன்? ஐயோ பெருமாளே, எந்த வாத்தியாருக்கும் இருக்கும் இல்ல, எந்த கல்வித்துறை அமைச்சருக்கும் பரிதாபம் இல்ல, எந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் எங்க கஷ்டம் புரியல. அடிக்கு வராதீங்கப்பா, வேட்டி எவ்வளவு போட்டு உள்ள செட்டு வேற போடல. சரி, செய்யும் போது குறைஞ்சிருந்தாலும் பாஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும்.
என்ன எங்க தாத்தா ஒரு பொம்பளை சூக்குடா செத்தது ரெண்டாவது பொண்டாட்டி